ஹலோ தமிழா, இந்த வீடியோவில் நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை நம்ம மதிப்பிடும்போது எல்லாருமே மனுஷங்க தான், அதனால் கண்டிப்பாக ஹியூமன் எரர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம காசை இழக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயந்தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பெஞ்சமின் கிரஹாம். அவர் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ங்கிற புக்கில் இதை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கை பற்றி நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மேலே இருக்கிற லிங்க் வரும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டூடெண்ட் வாரன் பஃபட் அந்த கான்செப்டை அதிகமாக பயன்படுத்தி தன்னோட இன்வெஸ்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இங்கே இன்ட்ரென்சிக் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. பட் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகுது கம்மியாகுது, கரெக்டாக? நம்ம எப்பெல்லாம் நம்ம ஷேரை வாங்குவோம், நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூவை கீழே நம்மளோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போச்சு அப்படின்னா நம்ம ஷேர் வாங்குவோம். எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஷேரை 100 ரூபாய்க்கு நம்ம மதிப்பிட்டுருக்கிறோம், நம்ம 99 ரூபா வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம கால்குலேஷனில் ஏதாவது எரர் இருந்து நம்மளோட இன்ட்ரென்சிக் வேல்யூவே ஒரு 98 இருக்கலாம். அதை நம்ம நல்லிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 10% குறைச்சி நம்ம 90 ரூபீஸ் தான் நம்ம வாங்குவோம். அப்போ அந்த 10 ரூபீஸ் தான் நம்மளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நான் அந்த ப்ரீவியஸாக ஒரு ஃபார்முலாவில் சொன்னேன், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரென்சிக் வேல்யூ மைனஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். நம்ம எப்போவுமே ஷேரை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு கீழே இருந்தால் தான் வாங்குவோம். எவ்வளோ கீழே இருந்தால் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ 9:00 இருக்குது. நம்ம 9:00 இன்டர்வியூனா 9:00 நம்ம ரீச் ஆக மாட்டோம், ஒரு 8:30 ஒரு 8:45 அப்படின்னு முன்னாடியே நம்ம ரீச் ஆகும்ல. அதே மாதிரியே தான் ஷேர் மார்க்கெட்டில், ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம மதிப்பிட்டிருந்தோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம வாங்க மாட்டோம். கொஞ்சம் சேஃப்டிக்கு நம்ம 90 ரூபீஸ் 80 ரூபீஸ் நம்ம வாங்கிப்போம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினப்பறேன். நான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்ன டெஃபினேஷன் பார்த்துட்டோம், ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு வேல்யூவேஷனில் எப்படி நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கிறது தான் DCF கால்குலேஷனோட எக்ஸல் ஷீட் நான் ப்ரிப்பேர் பண்ணது. வேல்யூவேஷனில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா DCF, அதாவது கேஷ் ஃப்ளோ மெத்தட், இல்லை கம்பேர் பண்ணுற மெத்தட், இல்லை அசட் பேஸ்டு மெத்தட். எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம ஃபைனலாக வர்ற வேல்யூக்கு தான் நம்ம வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணுவோம். ஏன்னா மீதி இருக்கிற எல்லா வேல்யூமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே டெப்ட், ஷேர் கேபிட்டல், ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம வர்ற வேல்யூக்கு தான், நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு தான் நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்ளை பண்ணுவோம். இந்த ஷீட்டை பற்றி நான் தனியாக நான் வேல்யூவேஷன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஷீட்டில் நீங்கள் இன்புட் கொடுத்தாவே போதும், கடைசியாக உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்லிடும். இங்கே வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ 851 ரூபீஸ் வருது. நம்ம 851 ரூபீஸ் அப்படின்னா நம்ம 851 ரூபீஸ் வந்தோடனே நம்ம வாங்கிட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 10% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து 760 அந்த ரேஞ்சுக்கு வந்தால் நம்ம இந்த ஷேரை வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இல்லை நம்ம நிறைய அசம்ஷன் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் ரேட் அசம்ஷன் பண்ணுவோம், ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ நம்ம அசியூம் பண்ணி தான் பண்ணுவோம். அதில் எது தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை உள்ளே கொண்டு வரோம். இப்போ இந்த இடத்துல 851 வந்து வரும்போது 10% கம்மி பண்ணி நம்ம 760 ரூபீஸ்க்கு வாங்குவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறது ஷேர் மார்க்கெட் டேர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு எடுத்து நான் டெஃபினேஷன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டில் தென், ஹாப்பி இன்வெஸ்டிங்.